நம்ம இந்தியாவினுடைய தேசிய கீதம் ஜனகணமன அப்படின்ற பாடல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்முடைய நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாட்டு வணக்க பாடலாக இருக்குது. இந்த பாடலை பாடும்போது நம்ம நாட்டினுடைய பழக்க வழக்கம், வரலாறு, உயர்வாக நாம் கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள், நாட்டுப்பற்று அப்படின்னு இது எல்லாத்தையுமே உயர்த்தி பிடிக்கக்கூடிய விதமாக ஒரு நாட்டு வணக்க பாடலாக இருக்குது. நாட்டு வணக்க பாடல்கள் ஐரோப்பாவில் 19 நூற்றாண்டுகளில் தான் பரவலாக தோன்றுச்சு. தேசிய கீதத்தை பாடுபவர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு பாடுவது தான் நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய பெருமையாக இருக்கும். தேசிய கீதமான ஜனகணமன பாடலை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் ஏற்றினாங்க. தேசிய கீதம் முழிச்சா நம்மையும் அறியாம நம்ம உடல் சிதறுத்து ஒரு வலிமையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கு. இந்த பாடலை இவர் சமஸ்கிருதம் கலந்த வங்காள மொழியில தான் எழுதினாரு. இந்த பாடல் கீதாஞ்சலி அப்படின்ற கவிதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. 1911 இவர் எழுதிட்டாரு. இவரால் எழுதப்பட்ட 5 பத்திகள் கொண்ட இந்த பாட்டினுடைய முதல் பத்தி மட்டும்தான் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1911 வெளிவந்தது. அன்று முதல் நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த பாடல் பாடப்பட்டது. 1919 தாகூர் ஆங்கிலத்தில் மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த பாடலை எழுதினாரு. இவரே தன்னுடைய பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு. இவர் கைப்பட எழுதிய மொழியாக்கம் மதனப்பள்ளி தியோசாபிக்கல் கல்லூரி நூலகத்தினுடைய கண்ணாடி சட்டகத்துக்குள்ள பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதனப்பள்ளி அப்படின்ற ஊரில் பெசன் தியோசாபிக்கல் கல்லூரி இருக்கு. இங்க ரவீந்திரநாத் தாகூர் 1911 சென்றாங்க. இந்த கல்லூரியினுடைய அப்போதைய முதல்வர் ஜேம்ஸ் ஹெச் ஹசின்ஸ் அப்படின்றவர். இவர் தாகூரினுடைய நெருங்கிய நண்பர். ஜேம்ஸினுடைய மனைவி மார்கரெட் ஹசின்ஸ். இவங்க ஒரு மேற்கத்திய இசை வல்லுநர். ஜனகணமன பாடலுக்கு பலவித மெட்டுகளை போட்டு காமிச்சாரு. கடைசியா மனதை கவரக்கூடிய மெட்ல 1911 பிப்ரவரி மாத இறுதியில பாடினாங்க. இந்த மெட்ல தான் நாம் அனைவரும் இந்த பாடலை பாடுறோம். நேதாஜி தன்னுடைய இந்திய தேசிய ராணுவ படையினுடைய தேசிய கீதமாய் இப்பாடலை பயன்படுத்தி வந்தாரு. INAவுக்காக இந்த பாடலை பேண்ட் வாத்திய இசைக்குழுவினர் வாசிக்கும்படி இசையமைச்சவர் கேப்டன் ராம்சிங். இதற்காக நேதாஜி தங்கப்பதக்கம் வழங்கி ராம்சிங்கை கௌரவிச்சாரு. தேசிய கீதம் முதன் முதலா பாடப்பட்டு 100 2011 வருடம் December 27 அன்னைக்கு நிறைவடைஞ்சது. அதை நாடு முழுவதுமே கொண்டாடினாங்க. இதுல ஒரு சிறப்பம்சமா ஆந்திராவினுடைய மதனப்பள்ளி அப்படின்ற இடத்துல சுமார் 1,00,000 குழந்தைகள் கலந்து கொண்டு தேசிய கீதத்தை பாடினாங்க. ஜனகணமன பாடலை இந்தி மொழியில ஆபித் அலி அப்படின்றவர் மொழிபெயர்த்தாரு. இந்த பாடல் பல ஆண்டுகள் கழிச்சு இந்திய அரசியல் அமைப்பால தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 January 24 ஜனகணமன பாடல் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால தேசிய கீதமா அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசினுடைய தேசிய கீதத்தினுடைய அதிகாரப்பூர்வ மொழிபெயர்ப்பு அரசு பாடநூல்கள் பயன்படுத்தப்படுது. தேசிய கீதத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பார்ப்போம். இந்திய தாயே, மக்களினுடைய இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே, எல்லாருடைய மனதிலும் ஆட்சி செய்கிறாய். நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் கூர்ச்சரத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒடிசாவையும் வங்காளத்தையும் உள்ள கிளர்ச்சி அடைய செய்கிறது. நின் திருப்பெயர் விந்திய இமயமலை தொடர்கள எதிரொலிக்கிறது. யமுனை கங்கை ஆறுகளினுடைய இன்னொலியில ஒன்றுகிறது. இந்திய கடல் அலைகளால வணங்கப்படுகிறது. அவை நின்னருளை வேண்டுகின்றன. நின் புகழை பரவுகின்றன. இந்தியாவினுடைய இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே, உனக்கு வெற்றி 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 அப்படின்னு இந்த பாடல் முடியுது. தேசிய கீதத்தை 1 நிமிடத்துக்கு மேல பாடக்கூடாது. முழு பாடலையும் 52 பாடி முடித்து விடலாம். தேசிய கீதம் பாடும்போது ஆடாம அசையாம தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். முழு பாடலும் பாடாம சுருக்கமாக முதலடியும் கடைசி அடியும் மட்டுமே சில சந்தர்ப்பங்கள்ல பாடப்படுது. இந்த குறுகிய பாடலை 20 பாடி முடிக்கணும். சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய நாட்கள்ல நாட்டினுடைய தலைநகரான புதுரையில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுது. இந்தியாவினுடைய அனைத்து விதமான அரசு நிகழ்ச்சிகளுடைய இறுதியில இந்த பாடல் பாடப்படுது. தேசிய கீதம் பாடும்போது அனைவரும் எழுந்து நின்று அசையாம மரியாதை செலுத்தக்கூடிய பழக்கம் இருக்கு. தேசிய கீதம் அங்கீகரிக்கப்பட்ட காலத்துல அனைத்து இந்திய வானொலியில அன்றாட நிகழ்ச்சிகளுடைய இறுதியில இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. ஆரம்ப காலத்துல திரையரங்குகள்ல தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது. அதாவது திரைப்படத்தினுடைய முடிவுல தேசிய கொடி திரையிலும் தேசிய கீத மொழியிலும் வந்துச்சு. திரையரங்குகள்ல இருக்கக்கூடிய மக்கள் எழுந்து நின்று மரியாதை செய்த பின்னாடியே சென்றாங்க. தற்போது இது நடைமுறையில் இல்லாம போயிடுச்சு.